பாரதி கண்ணம்மா சீரியலில் வெண்பா அப்படிங்கிற கேரக்டர் மூலயமா மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் ஃபரீனா. ஃபரீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபரீனா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்க தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சது வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய இவங்க அப்பப்போ ப்ரெக்னெண்ட் ஃபோட்டோஷூட் எடுத்துட்டுருக்காங்க, அதை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணுறத வழக்கமாகவும் வச்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அவங்க ப்ரெக்னெண்ட் ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காங்க, அந்த ஃபோட்டோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சில பேர் ஆதரவாக கமெண்ட்டுகளை பதிவு பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நெட்டிசன் ஒருத்தர் என்ன க்வெஷ்சன் கேட்டிருக்காருன்னா, ப்ரெக்னன்சி டைமில் எத்தனை ஃபோட்டோஷூட் நடத்துவீங்க, ஏதோ நீங்கள் தான் இந்த உலகத்திலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபரீனாவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டார். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, மாடலிங் தான் என்னோடய வேலையே, நான் வந்து ஒல்லியாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், சிக்காக இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது என்னோடய வேலை, ஆனால் நான் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே எரியுதான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ரொம்ப காட்டமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை அவங்க கேப்ஷனாக அவங்களோட ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து நெட்டிசன் ஒருத்தவர், சாரி நானும் இது மாதிரி கமெண்ட் பண்ணேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களோட ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட் அது உங்கள் விருப்பம், இனிமேல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை ஃபரீனாவுக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஃபரீனா, பரவாயில்லப்பா, கடைசியில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த இமேஜ்லேயே இன்னும் ஒருத்தவர் ஒரு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, உங்களோட பேபி ஷவருக்கு எதுக்காக நீங்கள் வந்து காவியாவை வந்து இன்வைட் பண்ணலை, அவங்க உங்கள் கூட பாரதி கண்ணம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, இப்போ பாண்டியேஸ்வர் போனதுக்கு அப்புறமா அவங்களை அப்படியே கழட்டி விட்டுட்டீங்களா, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக கமெண்ட் ஒன்று போட்டுட்டாரு. அதுக்கும் ஃபரீனா வந்து காட்டமாக பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்களாம் எப்போ தான் இமாதிரி பேச நிறுத்துவீங்க, உங்களோட அக்கறையை விட எங்கள் ரெண்டு பேர் கடையில் நாங்கள் நிறைய அக்கறை லவ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஃபரீனாவுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்து, அவங்க செலிபிரிட்டியாக இருந்து ஃபேமஸ் ஆனாலும் கூட அப்பப்போ சில பிரச்சனை சந்திச்சு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக குக்கு வித் கோமாளி மூலமாக ஃபேமஸ் இருக்கக்கூடிய புகழ் அவர்கள் அமேசான் பிரைமோட ஓடிடியில் ரிலீஸ் ஆன லோல் எங்கே சிரிப்பாப்போ அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. இதில் அவர் விவேக் கூட சேர்ந்து எக்கச்சக்கமாக லூட்டி அடித்த விஷயங்கள் நம்ம ப்ரொமோவை பார்த்துருப்போம். அதை பார்த்து நிறைய பேர் புகழ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஷோவில் அவர் 6 மணி நேரம் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி 25 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகையை வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு புகழ் அவர்கள் இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்த பரிசு தொகை 25 லட்சம் தான், ஆனால் என் கைக்கு வந்து 12.5 லட்சம் தான் வந்துச்சு, அதில் டிடிஎஸ்லாம் பிடிச்சிட்டு 7 லட்சம் தான் என் கைக்கு வந்துச்சு, ஆனால் எல்லா செய்திகள்லையும் 25 லட்சம் நான் ஜெயிச்சிருக்கேன்னு போட்டுட்ருக்காங்க, ஆனால் உண்மை என்னவோ என் கைக்கு வந்தது 7 லட்சம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப மனசு வேறுனு தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.